ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிறது உலகத்துலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் திங்ஸ் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது உலகத்துலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அனிமல், டேங் பெட்டில். எல்லோரும் என்னடா டேங் பெட்டில்னு சொல்கிறான், புதுசாக இருக்குதுன்னு பார்ப்பீங்களா? புதுசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி பார்க்குற ஒரு இது தான் சாணம் வாண்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னடா அவ்வளோ சின்ன பூச்சி, சின்ன இது அனிமல்னு சொல்கிறா, அவ்வளோ பெரிய பவரா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் அனிமல். எதனால் சொல்கிறோம்னா, அதோட வெயிட்டோட 250 times அதிகமான வெயிட் அது கேரி பண்ணுது. நிறைய பேர் பார்ப்பீங்க சாணியை அதை உருண்டையாக பண்ணிவிட்டு அது மேடு பள்ளம் பார்க்காம எடுத்து போயிட்டே இருக்கும். இதுதான் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் அனிமல். அடுத்ததாக பார்க்க போகிறது பவர்ஃபுல் பேர்டு. பவர்ஃபுல் பேர்ட்னாலே நம்ம நிறைய பேர் நினைப்பீங்க ஈகல் தான். ஈகல்லையும் நிறைய வகைகள் இருக்குது, அதில் ஹார்பி ஈகல் தான் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரு பேர்டு. அதோடய லென்த் வந்து 99 centimeters, ஹைட் வந்து 1 meter வரைக்கும் இருக்கும். அதோடய வெயிட் 10 kg வரைக்கும் க்ரோத் ஆகும். அதோட விங்ஸ் விரிச்சிச்சின்னா 2 meters லாங் வரைக்கும் போகும். இது பனாமா கண்ட்ரியோட நேஷ்னல் பேர்டாக வச்சுருக்காங்க. அடுத்ததான் நான் பார்க்க போகிறது பவர்ஃபுல்லான பிளேஸ். உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான பிளேஸ் எதுனா குவார்டர். எதுக்குன்னா அங்கே தான் இன்கம் அதிகமாக இருக்குது, எக்கனாமியோட ரேட் எப்போவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எதுக்குன்னா நியூட்ரல் கிளாஸ் மற்றும் ஆயில் இருக்கிற இடம், ஆயில் கிடைக்கிற இடம் அதுதான். அடுத்ததாக பார்க்க போகிறது உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஆர்மி இருக்கிற பிளேஸ் எதுனா அது யூஎஸ்ஏ தான். நிறைய பேர் யூஎஸ்ஏ எதுனாலன்னா அங்கே நியூ டெக்னிக்ஸ் நியூ திங்ஸால் யூஎஸ்ஏ நிறைய பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்தியா அதில் 4th place. அடுத்ததாக பார்க்க போகிறது பவர்ஃபுல் பாஸ்போர்ட். எந்த இது நாட்டோட இருந்தால் ஜெர்மனி இது. அந்த நாட்டோட பாஸ்போர்ட் வச்சு 134 countries பாஸ்போர்ட் இல்லாமலேயே நம்ம விசா இல்லாமலேயே போகலாம். அதனால தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது. பவர்ஃபுல் சீக்ரெட் ஏஜென்சி எதுனா உலகத்திலே ஐஎஸ்ஐ தான். எதுனாலனா அங்கே தான் லார்ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது அங்கே தான். இந்த உலகத்திலே 10,000 experts அங்கே வேலை பார்க்குற ஒரு எஸ்டிமேட் தான், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அங்கே ஸ்டாப்ஸ் அசசரிஸ் அசெட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்ததாக பார்க்க போகிறது பவர்ஃபுல் நேவி இருக்கிற இடம் பிளேஸ். உலகத்திலே பவர்ஃபுல்லான நேவி இருக்கிற பிளேஸ் எதுனா யூஎஸ்ஏ தான். எதனாலும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற நியூ டெக்னிக்ஸ், அதனால தான் பவர்ஃபுல் நேவி அமெரிக்கா யூஎஸ்ஏன்னு தான் சொல்லுவாங்க. இந்தியா நம்ம இந்தியா வந்து 7th place இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ் அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் கூட யூஎஸ்ஏ தான். எதனாலும் அங்கே இருக்கிற நியூ டெக்னிக்ஸ் அங்கே இருக்கிற எக்கனாமி வச்சு ஏர்ஃபோர்ஸ் கூட பலமாக இருக்குது. நம்ம இந்தியா வந்து 4th place தான் இருக்குது. உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஸ்னேக் எதுனா த ஸ்க்ளாட் வைப்பர். எதனால் சொல்கிறாங்க, அந்த பாம்பால் இறந்தவங்க அதிகம் இந்த உலகத்திலே. அது எங்கே பார்க்கலாம்னா மிடில் ஈஸ்ட்லேயும் சென்ட்ரல் ஆசியாவிலும் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஆசிட். எதுனா நம்ம நினச்சிருப்போம், நம்ம ஸ்கூலெலாம் சொன்ன மாதிரி ஹைட்ரோஜன் அதெல்லாம், அதுக்கும் பயங்கரமான ஆசிட் இருக்குது ஃப்ளோரோ ஆண்டோமோனிக் ஆசிட். இதுதான் உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆசிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தோம்ல. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் அழுத்துங்க. தேங்க்யூ.